நேயர்களுக்கு வணக்கம். இந்த செப்டம்பர் மாதம் யாருக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதையும் உங்களுக்கு அயிஷ்டம் தரும் குறிப்புகள் என்னன்னு இந்த ஜோதிட வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான ஜோதிட தகவலும் இருக்குது. ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட மாணவர்களும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். இப்போ தான் நம்ம சேனல் முத முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். என் பேர் சித்ரா, லக்னம் வேறு, ராசி வேறு. தனிநபர் ஜாதகம் பார்க்கும்போது லக்னமே பிரதானம். ராசின்றது ஒருத்தர் பிறந்தப்ப அவர் ஜாதகத்துக்குரிய சந்திரன் எந்த ராசியில் நிற்கிதோ அதுதான் அவர் பிறந்த ராசி. இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு ரயில் கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகணும்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒரே நேரத்தில் அந்த ட்ரெயின் கிளம்பும். மற்ற ஊருக்கு போனாலும் அதில் இருக்கிற அத்தனை பேருக்கு அது பொருந்தும். வழியில் சிக்னல் பிரச்சனையால் அந்த ட்ரெயின் லேட்டானாலும் அதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். அது ஒருத்தரோட ராசி மாதிரி. இப்போ லக்னம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த ரயிலில் இருக்கிறவங்க பிரயாணம் பண்ணுற வேறு வேறு காரணம் இருக்கும். அதே போல் அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி அதில் பிரயாணம் பண்ணுவாங்க. இப்படி தனிப்பட்ட விஷயத்தை கவனிப்பது தான் லக்னம். பல தகவல்களை லக்னப்புள்ளி சொல்லும், ஆனால் அப்படி ராசி புள்ளி எதுவும் கிடையாது. இப்போது நாடு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், லக்னங்கிற ஒன்றை கணிக்க மாட்டாங்க. கிரகக்காரத்தை மட்டுமே பார்ப்பாங்க, ஆதிபத்தியம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பலன்கள் துல்லியமாக இருக்கும். இது எப்படி சாத்தியப்படுன்றதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாங்கிற தலைப்பில் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ இருக்குது, அதை பாருங்கள், நிறைய கற்றுக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். 1ஆம் எண் முதல் 9ஆம் எண் வரையில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2023 கிடைக்கும் இருக்கும் எண் கணித பொது பலன்கள் குறித்து இந்த கட்டுரையில் பார்க்கலாம். 1ஆம் எண் சூரியன். நீங்கள் 1, 10, 19, 28 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் 1ஆம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக சொல்லலாம். இந்த மாதம் சோதனை மற்றும் தடையுடன் கூடிய வேலை, புதிய வேலை வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்தில் சில அலுவலக அரசியல் காரணமாக அங்கீகாரம் இராது. பிறர் செய்த தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை அல்லது பொறுப்பேற்க வேண்டிய நிலை வரும் வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனம் தேவை. இடமாற்றம், மனமாற்றம், சற்று புத்துணர்ச்சியும் ஆறுதலும் நல்ல பலனும் தரும். கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டு. தூரத்து உறவினர் கழகம் கவலை தரும். சுய கௌரவ மேன்மை உண்டு. அரசு மற்றும் நிர்வாக தொடர்பான செயல்கள் தாமதப்படும். எதிர்பாலினத்தவரால் சங்கடங்கள் இருக்கும். நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் ஆதரவு உண்டு. பணத்தட்டுப்பாடு இருக்கும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு நீங்கிடும் வாய்ப்பு உண்டு. இப்போது அயிஷ்டம் தரும் தகவலை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் ஆரஞ்சு மற்றும் காவி. எண் 1, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தெய்வம் செல்வ கணபதி. 2ஆம் எண் சந்திரன். நீங்கள் பிறந்தது 2, 11, 20, 29 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் 2ஆம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக நாம் சொல்லலாம். இம்மாதம் சில மனக்குழப்பம் உங்களை வாட்டும், எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தடுக்கும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை தற்காலிகமாக வருத்தம் தரும். பயணம் சோர்வும் அலைச்சலும் தரும். வாகன வகையில் செலவு உண்டு. கணிசமாக வந்த பணம் எதிர்பாராத செலவு வரும், அதனால் கரையும். அஜீரண கோளாறு வந்து நீங்கும். உணவு மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளில் சற்று கவனமாக இருக்கவும். சிறிது தாமதித்தாலும் அது நன்மைக்கே, தாமதித்தாலும் வெற்றி உண்டு. பெரியோர் வழிகாட்டுதல் புரிந்தால் நன்மை உண்டு. மின்சாதன பொருட்கள் பழுதாகும் வாய்ப்பு உண்டு. முன்பே தீர்மானிக்கப்பட்ட பயணம் தள்ளி போகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. இப்போது அயிஷ்டம் தரும் தகவலை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் வெண்மை. எண் 2, கிழமை திங்கட்கிழமை, தெய்வம் சிவபெருமான். 3ஆம் எண் குரு. நீங்கள் பிறந்தது 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் 3ஆம் எண் வரும் என்றாலோ, நீங்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். இம்மாதம் மாறுதல்கள் நிறைந்த மாதம். இதுவரை தாமதமாகி தேங்கி நின்ற அனைத்து வேல்களிலும் வேகமாக நடைபெறும். ஆன்மீக பயணம் அல்லது ஆலய வழிபாடு செல்வீர்கள். குடும்பத்தினருடன் அனுசரித்து போவது அவசியம். கருத்து வேறுபாடு எழும் காலம் இது. வீடு வாங்குவது குறித்த செயலில் இறங்குவீர்கள். தேடல் இருக்கும் என்றாலும் தாமதம் தொடரும். பணிச்சுமை அதிகரிக்கும். பண வரவில் தாராளம் உண்டு. உழைப்பு இரட்டிப்பாகும். நேரமின்மை பெரும் சவாலாக இருக்கும். பயணங்கள் பலன் தரும். நிலுவையில் இருந்தால் உங்கள் பணம் கிடைக்கும். தற்பெருமை கூடாது. உடனடியாகவே இம்மாதம் உங்களுக்கு எதிராக திரும்பும். சுவை கேட்கும் நாவை கட்டுப்படுத்தி நிதானம் கொண்டால் நன்மை உண்டு. இப்போது அயிஷ்டம் தரும் தகவலை பார்க்கலாம். நிறம் சந்தன நிறம். எண் 3, கிழமை வியாழக்கிழமை, தெய்வம் முருகப்பெருமான். 4ஆம் எண்
நாலாம் எண் ராகு. நீங்கள் 4, 13, 22, 31 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் 4 வரும் என்றாலோ, ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என பொதுவாக சொல்லலாம். இம்மாதம் உங்களுக்கு சாதகம் பல உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி தரும். எதிர்பாராத நன்மை உண்டு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திருமணத்துக்கு வரம் தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் உண்டு. உறவினரால் குழப்பம் வரும் வாய்ப்பு உண்டு. அந்நியரால் அனுகூலம் உண்டு. தந்தையுடன் மன வருத்தம் வராதிருக்க கவனம் தேவை. உத்தியோகம், வியாபாரம், தொழில் விரிவாக்க முன்னேற்றம் உண்டு. விருந்து கேளிக்கையில் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். புதிய தொழில்நுட்பம் தெரிந்து கொள்வீர்கள். புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கும். இப்போது தொடர்ந்து அயிஷ்டம் தரும் தகவலை பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் பச்சை நிறம். எண் 9, கிழமை வெள்ளிக்கிழமை. தெய்வம் காமாட்சி அம்மன். 5 புதன். நீங்கள் 5, 14, 23 தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை கூட்டினால் 5 வரும் என்றாலோ, நீங்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். இம்மாதம் எதிர்பாராத வாய்ப்புகளும் புதிய பயணமும் உண்டு. இம்மாதம் முக்கிய சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும். தாமதித்த செயல்கள் நண்பர்கள் துணையுடன் முன்னேற்றம் தரும். நெருங்கிய உறவு உங்களுக்கு சோதனையும் மன உளைச்சலையும் தரும். உங்களால் பிறருக்கு அனுகூலம் உண்டு. பணவரவு உயரத் தொடங்கும். சுற்றத்தின் குறை பெரிதுபடுத்தாதிருந்தால் நல்லது. உங்களின் இயல்பான வேகமான திறன் தடைகளை தகர்க்கும். நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு பலம். உங்கள் கவலை பிறர் உணராத வண்ணம் பார்த்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் உள்ளவர்கள் சிறிய மாறுதலை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு உத்தியோகம் விரும்பவர்கள் செயலில் இறங்கினால் பலன் உண்டு. தனிமை சிந்தனை தரும். சிந்தனை புதிய திட்டமும் நம்பிக்கையை தரும். திட்டங்கள் வெற்றியை தரும். கைகளில் பணம் வருவாய் தங்கும். இப்போது தொடர்ந்து அயிஷ்டம் தரும் குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் சாம்பல் நிறம். எண் 6, கிழமை வெள்ளிக்கிழமை. தெய்வம் மகாவிஷ்ணு. 6 சுக்கிரன். நீங்கள் 6, 15, 24 தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகிய மூன்றையும் கூட்டினால் 6 வரும் என்றாலோ, நீங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதங்களில் ஒன்றே என்று சொல்லலாம். இம்மாதம் அரசு வகையில் முக்கியமான ஆதாயம் உண்டு. முக்கியமான நிகழ்ச்சிக்கு எதிர்பாராத அழைப்பு வரும். உறவினர் விருந்தினர் வரவு கலகலப்பு தரும். திருமணம் குறித்து பேச்சுவரன் அமைவதை சாத்தியமாக்கும். சுப செலவுகள் உண்டு. எதிர்பார்த்தவரால் நன்மை உண்டு. உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. கல்வியில் மாறுதல் வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றம் குறித்த சிந்தனை மேலோங்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உண்டு. பழைய கடன் பிரச்சனை தீரும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பு தரும். வெளிநாடு செல்ல முயல்வோருக்கு நல்ல தகவல்கள் உண்டு. மொத்தத்தில் சிறப்பான மாதம் இது உங்களுக்கு. இப்போது தொடர்ந்து அயிஷ்டம் தரும் குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். நிறம் ஒளிரும் வெண்மை. எண் 5, கிழமை வெள்ளிக்கிழமை. தெய்வம் மகாலட்சுமி. 7 கேது. நீங்கள் பிறந்தது 7, 16, 25 ஆகிய தேதிகளில் ஒன்று என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என மூன்றையும் கூட்டினால் 7 வரும் என்றாலோ, நீங்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இம்மாதம் ஒரு பொற்காலம். சில தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் காலம் இது. இந்த வருடத்தில் இந்த மாதம் முக்கியமான திருப்பங்கள் தரும் மாதம். பல குழப்பங்கள் மற்றும் தடைகள் தீர்வு பெறும். குடும்பத்தினரும் அனுசரியும் ஆதரவும் உண்டு. ஆன்மீக வழிபாடு பயணமும் உண்டு. கணவன் மனைவி உறவு சுகமும் மகிழ்ச்சியும் உண்டு. உறவினர் வரவு சிறிய தூர பயணம் தரும். பணவரவில் இருந்து தடை நீங்கும். பொருளாதாரம் சீராக இருக்கும். வேலைப்பழுவு பெருமளவில் குறையும். கௌரவமும் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். விரக்தியின் எல்லை வரை சென்றவர்களுக்கு அனுபவமே வழிகாட்டுதலாக அமையும். கணிசமான பணவரவு உண்டு. கவனிக்கப்படாத முன்பே தீர்மானிக்கப்பட்ட செலவுகள் கைவசம் கிடைக்கும். பணத்தை கரைக்கும் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். நல்ல சிறப்பான மாதங்களில் இது ஒன்று. இப்போது தொடர்ந்து அயிஷ்டம் தரும் தகவல்களை பற்றி பார்க்கலாம். அயிஷ்டம் தருபவை நிறம் சிவப்பு நிறம். எண் 6, கிழமை வெள்ளிக்கிழமை. தெய்வம் பிள்ளையார். 8 சனி. நீங்கள் 8, 17, 27 ஆகிய தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என மூன்றையும் கூட்டினால் 8 வரும் என்றாலோ, நீங்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். இம்மாதம் தாராளமான பொருள் வரவு மற்றும் பணவரவு உண்டு என்றாலும் உறவினரிடையே மன அமைதி குறையும். கௌரவத்துக்காக அவசியமற்ற செலவுகளை செய்வீர்கள். ஆனால் தேவைகளுக்கு செலவு செய்யாமல் இருப்பதால் எதிர்மறையான நிகழ்வுகள் பிரதிபலிக்கும். சகோதர வழியில் செலவும் விரையும் உண்டு. மேலதிகாரிகளின் தொல்லை விலகும். வியாபார விரிவாக்கம் பலன் தரும்.
புதிய வேலை தேடுவோர் பணியில் சேரும் மாதம் இது. நெருங்கிய உறவினர் வரவு கூடவே நல்ல தகவலுடன் வருவர். அதிக பொறுப்புகள் ஏற்றாலும் பணிச்சுமை குறையும் என்பதால் நன்மை உண்டு. உடல்நிலையில் கவனம் தேவை. ஆடம்பர மோகம் திணிக்கப்படும் வகையில் வீசப்படும் வலையில் சிக்காதிருத்தல் நலம். தந்தை வழியில் நன்மையும் அனுகூலமும் உண்டு. நேரமின்மை புதிய சவால்களை தரும். வரம் தேடுவோருக்கு திருமணம் குறித்த நல்ல செய்திகள் உண்டு. இப்போது தொடர்ந்து ஐஸ்டன் தரும் குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். ஐஸ்டன் தருபவை: நிறம் நீல நிறம், எண் 6, கிழமை வெள்ளிக்கிழமை, தெய்வம் சுவாமி ஐயப்பன். 9 எண் செவ்வாய். நீங்கள் 9, 18, 27 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ அல்லது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை கூட்டினால் 9 எண் வரும் என்றாலோ நீங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என நாம் பொதுவாக சொல்லலாம். இம்மாதம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வந்து நீங்கும். இம்மாதம் நீண்ட தொடர்மயிற்சிக்கு பின்னர் வெற்றி உண்டு. பணவரவு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. விரும்பிய திருமணம் தாமதிக்கு பின்னர் உறுதி செய்யப்படும். உறவினர் வகையில் கழகம் வரும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள் உண்டு. அரசு உத்தியோகத்தை முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி உண்டு. மாணவர்களுக்கு கல்வி கூடம் மாற்றம் செய்யும் முயற்சி உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் மகிழ்ச்சி தரும். விளையாட்டுத்துறை சேர்ந்தோருக்கு சாதிக்க அடித்தளம் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நலம். வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பாகும். தடைகளுடன் கூடிய முன்னேற்றம் உண்டு. தொடர் முயற்சி தேவைப்படும் மாதம் இது. விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்களுக்கு வெற்றியும் நன்மையும் உண்டு. தெற்கு திசை நோக்கிய பயணம் உண்டு. நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஆலயம் உள்ள ஊருக்கு செல்வீர்கள். இப்போது தொடர்ந்து ஐஸ்டன் தரும் குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். ஐஸ்டன் தருபவை: நிறம் 6, எண் 9, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தெய்வம் சுப்பிரமணியர். மறுபடியும் வேற முக்கியமான ஜோதிட தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.